ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24/7 ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகக்கூடிய பாதையில் சிவகாமிபுரம் அப்படிங்கிற இடத்துல வெங்கடேஸ்வரா கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இவங்கள்ட்ட நிறைய கார்ஸ் வந்து இந்த செப்டம்பர் மாதம் வந்து அப்டேட்டில் வந்து வந்திருக்கு. அதைத்தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிவ்யூ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இவங்களோட வீடியோவை ஒரு பார்ட்டில் வந்து அடக்க முடியாது, அதனால் ரெண்டு பார்ட் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம் அப்படின்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா வெங்கடேஸ்வரா காஸ் மார்க்கெட்டினுடைய ஓனர் மிஸ்டர் சைஸ்குமார் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டுட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். சார் வணக்கம். சார், நம்ம ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி பற்றி நிறைய பேர் அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய லோ பட்ஜெட்டில் கார் இருக்கனால ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் வணக்கம். நீங்கள் பார்க்குறதுல வெங்கடேஸ்வரா காஸோட ரிவ்யூஸ் தான், செப்டம்பர் ரிவ்யூஸ் தான் பார்க்குறீங்க. இப்போ பார்க்குறதுல நிறைய லோ பட்ஜெட்ஸும் எஸ்யூவி வண்டிகளும் நல்ல நல்ல வண்டிகளாக வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு. ஃபைனான்ஸ் வசதியை பற்றி உங்கள்கிட்ட என்ன டீட்டெயில் நம்ம ஏன்ட்ட கேளுங்கிறேன், அதுக்கு வேறு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். வெளியூர்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறவங்க இங்கேருந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்க முடியும். வித் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இருந்தால் இங்கேருந்து கொடுப்பாங்க. வெளியூரில் உங்கள் ஐடிஃபிகேஷன் பார்த்து ஆதார் ப்ரூஃப் எங்கே இருக்கோ அங்கே தான் அதில் உள்ள கம்பெனி ஃபைனான்ஸ் போட முடியும். ஜஸ்ட் அவங்க காண்டாக்ட் நம்பர் வேணும், அவங்களுக்கு இங்கேருந்தே நம்ம பேசி வேணாலும் பண்ணி லோ மாடலுக்கு பண்ணி கொடுக்க முடியுமா சார்? அதுதான் நிறைய பேர் லோ மாடலுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும்னா ஆளை பொறுத்து தான் கொடுப்பாங்க. அதான் அவங்க அவங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் இங்கே உள்ளவங்க சில பேர் நம்ப மாட்டாங்க. இதே எந்தெந்த ஊர் மாவட்டமோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸோ அங்கேருந்து நீங்கள் கலெக்ஷன் பண்ணீங்கன்னா, ஒரு வண்டி பார்த்துருக்கேன் என்ன நம்பி நீங்கள் கொடுங்க, ஒரு பழைய வண்டி தான் எடுக்கிறேன், அது வந்து சென்சார் வண்டி கிடையாது, நார்மல் வண்டி தான், எங்கேனாலும் வேலை பார்த்துக்கலாம், என்னோடய இதுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபைனான்ஸு. உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு நீங்கள் மாதம் இருக்கலாம், அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. மற்றபடி லேட்டஸ்ட் வண்டிக்கு தான் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. அவன் வந்து கொண்டாந்ததே ஒரு சென்சார் வண்டிகளுக்கு மட்டும்தான் கொண்டாந்துருக்காங்க, மித்து சாதா வஞ்சனுக்கு யாருமே கொடுக்கல. அது தவிர்த்து தான் லோக்கல் ஃபைனான்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 2007-10 கொடுக்குறாங்க. அதுவும் அவங்கவுங்க ஐடிஃபிகேஷன். இப்போ ஃபைனான்ஸ்னு போனோம்னா இந்த ஆறு ஸ்பெஷலிஸ்ட் கேட்பான், ஆறு பார்த்திங்கன்னா செக்லிப் அவசியமாக கேட்பான், வீட்டு தீர்வு, வீட்டோட ஜெராக்ஸ் பத்திரம் கேட்பான், அடுத்து பார்த்திங்கன்னா இபி பில்லு, கேஷ் பில்லு கேட்பாங்க. அதாவது சிவில் வந்து சிவில் வந்து சரியாக இருக்கணும், 6.0. இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம்தான் அவன் உங்கள்கிட்ட பார்த்து மேலே பர்மிஷன் போட்டு அந்த இதில் வர்றதுக்கு வண்டி எடுக்கவே ஒரு குறைஞ்சி ஒரு 10 நாள் ஆகும் நான் உள்ளதை சொல்கிறேன். அதனால் லோ பட்ஜெட்டுங்கனால ரெடி கேஷ் கொடுக்க எடுக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்லி இதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, எனக்கு லோன் தான் பண்ணணும்னா எந்த வழிகளாலும் நாங்கள் ரெடி. ஸோ பேசுனா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன கார் அப்டேட்ல இருக்குங்கிறத இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நீ அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு 800 2002 மாடலு லைவாக பாருங்கள். இன்டீரியர் ஒரு கோல்டு கலரில் நாகர்கோவில் ரிசப்ஷனில் இருக்குது, ஓட்டி போலவே நல்லாயிருக்கும். பேக்கில் ரெண்டு டயர் புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க. லைவாக பார்க்கணும், ஒரு பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் இது. இதோட ரேட்டு நான் குறும்பாக பண்ணது 65 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நேஷ்டி பேசிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சீட் கவர் மட்டும் போட்டால் வெறும் நீட்னஸாக இருக்குங்க. பேக் சீட் நல்லாயிருக்கு, ஃப்ரண்ட் 2 சீட் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த லாக்டவுனில் ஓட்டாமல் இருந்திருக்காங்க, வேறு ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் என் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணலாம், 65 ரூபா கோட் பண்ணணும், நேரில் வாங்க. ரொம்ப இல்லை, ஒரு முன்ன வச்சு பேசிக்கலாம், நல்லாயிருக்கு. அடுத்து நீங்கள் பார்க்குறதுனா ஒரு டாட்டா சுமோ விக்டான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் உள்ள டைப்பு. வண்டியை பாருங்கள், 2009 மாடலுங்க. இது பாடியை பாருங்கள், எக்ஸ்டீரியர்லேருந்து இன்டீரியர்லேருந்து வெரி நீட்னஸாக இருக்கும், உள்ள ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருப்பாங்க. இதோட ரேட்டு நான் ப்ரொமோட் பண்ணியிருக்குது 190. நீங்கள் லைவாக இன்டீரியர் பாடி அவுட்லுக்கு எல்லாத்தையும் பாருங்கள். டாப் வியூலேருந்து சென்ட்ரல் டிவிலேருந்து எல்லாமே பாருங்கள், நீட்னஸாக இருக்கும். ரெண்டாயிரத்தி 2009. இது எங்கள் தென்காசி நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது ஒரு ஓன் போர்டு வெஹிக்கிள், ஒரு டாடா சுமோவில் விக்டா, ஏசி மட்டும் உள்ள டைப்பு. இதுக்கு நான் ரேட் கோமோட் பண்ணியிருக்கேன் 190. நேரில் வாங்க, நேஷ்டல் பண்ணி பேசிக்கலாம். வண்டியோட குவாலிட்டி வெரி நீட்னஸாக இருக்குது, தென்காசி நம்பரில் இருக்குது, பக்கா ஓன் போர்டு. அடுத்து மகேந்திராவில் பார்க்குறதுல பொலேரோ, ஒரு 2004 மாடலு. இது ஒரு 5 வருஷம் கரண்டாக இருக்குங்க, இன்சூரன்ஸ் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு, 25 வருஷம் ரெக்கார்டு கரண்ட்டு. டயர் பாடி, கேரியரு, பம்பரு எக்ஸ்ட்ரா எல்லாமே வச்சுருக்காங்க. சீட்ஸ்லாம் பாருங்கள், லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க.
இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லைவாக நீங்கள் லைவாகவே பார்த்துருந்தீங்களாம். அடுத்தால பேபி சீட்டு போட்டிருக்காங்க, பாடி ஸ்டிக்கரிங்லாம் கொடுத்து நீட்டாக வச்சுருக்காங்க. அதனால் சொல்கிறேன், வண்டி வீர் நீட்னஸாக இருக்குது. இப்போ வண்டி இன்ஜினாக இருக்கட்டும், ஒரு ஃபுல்லாக இது எல்லாமே நல்லாயிருக்கு. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபா கோட் பண்ணியிருக்கேன். நேரில் வாங்க, நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். போலேராவில் GLX ஏசி பவர் ஸ்டீரிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணுங்கள், மறக்காமல் எடுக்கேன். சப்போஸ் எடுக்க முடியலைனா எங்கள் கால் நம்பர்லேயே 3 நம்பர் இருக்குது, யாராலும் பேசுங்கள். எல்லோரும் நல்லா தான், உங்களை மாதிரி தான் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. யாரும் கரண்ட் மூடாக பேச மாட்டாங்க, லைவாகவே நீங்கள் பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்க்குறதுல மகேந்திராவில் ஒரு பொலேரோ SLX மாடல் விட்டு டாப் வேரியண்ட்டு. 4 டயரையும் பாருங்கள், புது டயர் போட்டுருக்குறாங்க, அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க, பம்பர் வச்சு கச்சிரி லைட்டை பாருங்கள், LED லைட்டு 2 போட்டிருக்காங்க, கீழே 2 எக்ஸ்ட்ரா எலி மினுங்குத 2 லைட்டு, அந்த பார்க்கிங் லேம்பில் கூட LED லேம்ப் தாங்க போட்டிருக்காங்க. நீங்கள் லைவாக ஒரு பச்சை கலர், அதாவது இது என்ன கலர்னு சொல்லுவாங்கன்னா கரும்பச்சை கலர்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபாரஸ்ட் கலரும்பாங்க வண்டியை. அதில் பார்த்துக்கங்க, ஆடியோ சிஸ்டம், ஆம்பு, சப்வூஃபர் எல்லாமே இண்டாஸ்ட்டுங்க. வண்டி ரிமோட் லாக்கு எல்லாமே இருக்கும். உள்ளே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. பெத்தில் பேபி சீட்டு, இந்த ஊஃபரெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். டயர் எல்லாமே 4 டயர் லைவாக காட்டுவாங்க. பாடியில் ஒரு 10 ஸ்க்ராட்ச் எதுவும் கிடையாது. இது 4 டயருமே அலாய் வீல், 1 வீல் நார்மல் வீல். இது ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க. வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, நீட்னஸாக இருக்குது. பாடியில் இருக்கட்டும், டயர் பாயிண்டை பாருங்கள். ஒரு DA இன்ஜினில் வெரி நீட்னஸாக வண்டி, இது வெரி நீட்னஸாக இருக்குது. ஒரு DA இன்ஜின் ரேர் தான் பொலேராவில். ஒரு 7 லிருந்து 12 வரைக்கும் இந்த இன்ஜின் போட்டாங்க. ஒரு ரீவேலியிலையும் பயங்கர ரீவேலியில் உள்ளது. இது 2007 12 மாதம் 8 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டுன்னு நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது 3,30,000 ரூபா கோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டேரெக்டாக கால் பண்ணுங்கள், பார்த்து பேசி முடிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறதுல மகேந்திரா பொலேரோ, ஒரு லோவஸ்ட்டு. எல்லோரும் மினிமம் ஏண்டா பர்சனலே கேட்டாங்க, லோ மாடல் பொலேரோக்கா, ஒரு ரஃப் யூஸுக்கு, அதாவது கான்ட்ராக்ட் வேலைக்கு, இந்த வயலுக்கு போகிறதுக்கு, அதாவது காய்கறிகள் அள்ளி போட்டு போகிறதுக்கு, அந்த மாதிரிலாம் பொலேரோ நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த இதை நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். இதோடய மாடல் பார்த்தீங்கன்னா 2002 மாடல், ரெக்கார்டுன்னு 2 வருஷம் கரண்டு, டயர் ஃப்ரெண்டில் புதுசு, பேக் ஆஃப் கண்டிஷனு. உள்ளே நீங்கள் லைவாக பாருங்கள், உங்களுக்கு வண்டி பிடிக்கும். இன்டீரியர் 4 விண்டோமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஏசி எல்லாமே வந்துடும். அதோடய ரேட்டு நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது. இதோடய ரேட்டுன்னு நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது 1,75,000 ரூபா கோட் பண்ணியிருக்கேன். நேரில் வாங்க, நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். இன்சூரன்ஸ் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, நேரில் வாங்க பேசிக்கிடும். நீங்கள் பார்த்தல 3 பொலேரோ இருக்குது, 3 தரமாக இருக்குது. 3 வண்டிக்குமே ஃப்ரெண்டு பம்பர் சில்வரில் இருக்குது, கேரியரும் 3 வண்டிக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா பிடிங் எல்லாமே நாங்கள் வாங்கி பொருத்திருக்கோம். அந்த சைடு கண்ணாடி ஆடி போட்டிருக்கேன், நீங்கள் வந்தோடனே வந்துடும். இது உங்களுக்கு இந்த 3 பொலேரோவை நீங்கள் லைவாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எது பிடிக்கும் உங்களுக்கு பாருங்கள். அதில் இது DA இன்ஜினுங்க, 2 இன்ஜின் பீஜூட் இன்ஜினுங்க. அது பழைய ஜீப்பில் வர இன்ஜின்கள், மெயின்டெனன்ஸ் அதிகமாக வராது. DA கொஞ்சம் ரொம்ப உருவமாக, கொஞ்சம் ரேட் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கும், வண்டி நல்லாயிருக்கும். அவங்க மட்டும் பொலேரோனாலே நல்லாயிருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறதுல வந்து டாட்டாவில் சுமோ ஸ்பேசியோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2007 பவர் ஸ்டீரிங் வண்டி. டயர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கு. உள்ளே ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வண்டி, உள்ளே லைவாக பாருங்கள். உங்களுக்கு டாப் யூசிங் கார்ட் பாருங்கள், அப்போசிட் வெரி நீட்னஸாக இருக்கும். மேலே கேரியர் ஏற்றினா டாட்டா ஸ்பேசியோ கம்பெனி மெயின்டெனே போட்டிருக்க மாதிரி இருக்குது. பாடி 10 ஸ்க்ராட்ச் கிடையாது, ஸ்டிக்கர் கட்டிங் தான், நீட்டாக இருக்குது வண்டி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பாருங்கள். இது 2007 மாடல், 1,75,000 ரூபா கோட் பண்ணியிருக்கேன். நேரில் வாங்க, பார்த்து பேசிக்கலாம்.
175,000 ரூபா கோட் பண்ணுறேன். நேரில் வாங்க, நேஷ்வல் பண்ணி பேசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதுல மாருதியில் ஒரு ஓம்னி, இது மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 2010 பம்பர் பாருங்கள். வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் நீட்டாக இருக்குது. சைடு வீஸ் பாருங்கள், டோர் பாருங்கள், சென்டர் எதுவுமே ஒரு டெண்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட்டு புது டயரு, பேக் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு லைவாகவே இதெல்லாம் பாருங்கள். ஒரு எல்பிஜி எண்டாஸோடு இருக்குது. பார்க்குறதுல ஒரு எல்பிஜி எண்டாஸோடு இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் இருக்குது, நல்லா அப்போசர் எல்லாமே இங்கேருந்து பாருங்கள். ஒரு நீட்னஸான ஒரு மாருதி ஓமினி, ஒரு தொழிலுக்காக இருக்கட்டும், தண்ணி போடுற கேனாக இருக்கட்டும், மெடிசனுக்கு, அது மாதிரி இந்த மாதிரி வேன் டைப்புகள்லாம் அதிகமாக இப்போ தொழிலுக்கு யூஸ் ஆகுறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சொல்லுங்கள், பார்த்து பேசிக்கலாம். இதோட பட்ஜெட்டு நான் கோட் பண்ணியிருக்கிறது 1.5 லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்கேன், 2010 மாடல். நீங்கள் பார்க்குறதுல ஒரு இண்டிகாவில் டிடிஏ இன்ஜினு, இண்டிகோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பம்பர் கொடுத்துருக்காங்க, 4 டயருமே அலாய் வீலு. ஒரு சென்மேஷனாக பாருங்கள், மைலேஜ் நல்லா கொடுக்குற வண்டி, ஒரு சாதா இன்ஜினு வண்டி, வெரி நீட்னஸாக இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பார்க்கும்போது. இதோட ரேட்டு நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது 130 கோட் பண்ணியிருக்கேன். நேரில் வாங்க, நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். டெண்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது, ஃபைனான்ஸ் எதுவுமே கிடையாது. வண்டி புக்கு எல்லாமே நீட்னஸாக இருக்குது, எதுவுமே பிரச்சனை கிடையாது, வண்டி நீட்டாக இருக்குது. மேலே கேரியரையும் பாருங்கள், சன்மேக்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. வித் 4 விண்டோமே பவர் விண்டோ தான். உங்களுக்காண்டி நான் சொல்கிறேன்னா, இண்டிகோ வந்து பெரும்பாலும் நல்லாயிருக்கும், மைலேஜும் கொடுக்குற வண்டி, ஒரு குடும்பத்துக்கு நீட்டாக இருக்கும். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 130 கோட் பண்ணியிருக்கேன். நேரில் வாங்க, நேஷ்வல் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நீங்கள் ஒரு இண்டிகா பார்க்கிங்க, இது வந்து ஒரு CR4 இன்ஜின் சொல்லுவாங்க, இது 11 மாடலு. இதுக்கு நான் அவங்க கோட் பண்ணியிருக்கிறது 110,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நேஷ்வல் பண்ணி பேசிக்கலாம். டயர் பாயிண்ட்லாம் லெவலாக பாருங்கள், ஏசி நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது, உள்ள இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும், மேலே டெக்கரேஷன் பண்ணி அது மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. சுற்றி அவுட்லுக் மட்டும் பாருங்கள், வண்டி வெரி நீட்னஸாக இருக்குது. கேரியர் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்பர் பார்த்திங்கன்னா TN18Y83, தென்காசி அட்ரஸில் இருக்குங்க. இது அதனால் சொல்கிறேன், 2011 மாடலுங்க இது. இதுக்கு நான் கோட் பண்ணியிருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 130,000 ரூபா கோட் பண்ணுறேங்க. நேரில் வாங்க, நெஷ்வல் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லைட்டு எல்லாமே வருங்க, பார்த்து பேசிக்கிடும். இப்போ நீங்கள் பார்க்குறதுல 2007 மாடலு, இது சும்மா விக்டா ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நல்லா பம்பர் போட்டிருக்காங்க, பம்பருக்கு கவரும், மேலே கேரியர் வச்சுருக்குறாங்க. ஒரு லைட்டில் ஒரு சும்மா விக்டாவில் இதை விரும்புகிற வண்டி. ஃப்ரெண்ட் 2 புது டயரு. நீங்கள் லைவாக பாருங்கள் இந்த வண்டியை, உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாப் ஏசி வரும். ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க, 4 விண்டோவுமே பவர் விண்டோ. லைவாக டாப்பில் எல்லாம் வியூ பாருங்கள். ஸோ நீங்கள் இன்டீரியர் லைவாக நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா டாடா சுமோவில் விக்டா EX மாடலு, 4 விண்டோமே பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, ஏசி எல்லாமே வந்துடும். 4 விண்டோமே பவர் விண்டோ, ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது வண்டி வெரி நீட்னஸாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா நேரில் வாங்க, பார்த்து பேசிக்கலாம். இதோட ரேட்டு நான் கோட் பண்ணியிருக்கிறது 160,000 ரூபா கோட் பண்ணியிருக்கேன். நேரில் வாங்க, வண்டி வெரி நீட்னஸாக இருக்கும். ஒரு சாதா இன்ஜின் விக்டா, இதோட தான் வண்டி. அடுத்து நீங்கள் பார்க்குறதுல 2009 மாடலு, இது ஒரு டாடா சுமோ விக்டா, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே வந்துடும். நீங்கள் லைவாக பாருங்கள், டயர் பாயிண்ட்லேருந்து வண்டி பாடி லுக் வரைக்கும் எல்லாமே நீட்டாக இருக்குது. உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம், இந்த நீட்னஸாக இருக்குது. வண்டி அப்போசர் காட்டுக்கு நல்லாயிருக்கும். இதோட ரேட்டு நான் கோட் பண்ணியிருக்கிறது வந்து 180,000 ரூபா கோட் பண்ணியிருக்கேன். நேரில் வாங்க, நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு. பேக் வியூவை பார்த்துக்கோங்க. இது ஒரு நீட்னஸான வண்டி, பக்கா ஓன் போர்டு,
ஏசி பவர் ஸ்டீரிங் உள்ள வண்டி, டயர் பாயிண்ட்லாம் லைவாக பாருங்கள். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவாக நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. 180 கோட் பண்ணியிருக்காங்க, நேரில் வாங்க, நெஸ்ட் பண்ணுவாங்க. சில்வர் பம்பர்லாம் மாட்டியிருக்கோம், நீங்கள் வரும்போது நாலு வீல்க்கு போட்டிருப்பாங்க. என்னென்ன குறைகள் இருக்கோ அதை நாங்கள் சரி பண்ணிடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துன்னா எங்கள்கிட்ட டேரெக்டாகவும் கேட்டு லொக்கேஷன் கேட்டு வாங்க. அதுலேயும் எங்கள் லொக்கேஷன் போட்டிருப்பாங்க தமிழ் 24/7. உங்களுக்கு 24/7 எல்லாருமே சேல் பண்ணுறாங்க, நல்லா இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பட் பேடாக கமெண்ட் பண்ணாங்க. அது உங்களை சுற்றி இல்லை, நாலு பேருக்கு அதை என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம். இதுக்கு மெயின்டென்ஸே அதிகம். உங்கள் தொழில் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. பாருங்கள், லைவாக பாருங்கள் எத்தனை வண்டி எங்களை சுற்றி நிற்கணும். இது இப்போது எக்ஸ்ட்ரா கம்பெனிக்கு உள்ளே நிற்கி வண்டி, அது போட்ட வீடியோவில் வண்டிகள்லாம் இருக்குது. நீங்கள் ப்ரொமோட் பண்ணதுலேயும் சரி, வண்டியை பார்க்குறதுலேயும் சரி, இது எங்களோட முயற்சி இல்லை, இது ஒரு தொழில் தான். நம்ம முயற்சிக்கு பண்ணுறது வந்து நிச்சயமாக நடக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் எங்கே கொடுத்துருப்பேன் அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெஹிக்கிள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டுமே தாராளமாக பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கார்ஸ் ரிவ்யூஸு அண்ட் யூஸ்டு காரோட மார்க்கெட்டோட ரிவ்யூஸ்லாம் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.